ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024 ஏப்ரல் மாதம் 12 வெள்ளிக்கிழமை காலை நாம் பயிர்களை தொடங்குகிறோம். 12 மதருடைய சிம்பல்ல வந்து 12 அம்சங்கள் இருக்கிறது நினைவூட்டுகிறது. அந்த ரிவர்ஸ் பண்ணா 21 பிறந்த நாளை நினைவு. சரி, இப்ப நம்ம வந்து இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகால நம்ம வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறோம். 212 வந்துட்டோமா, 212 இருக்கும். அதுல இந்த புது பத்திய தொடங்குகிறோம். There is still left the moral law or the ideal, and these, even to many who think themselves free, appear forever sacred and intangible. இப்ப சோசியல் பார்த்துட்டோம், அதுக்கு முன்னால நீட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் பார்த்துட்டோம். இப்ப அந்த சுப்ரீம் வில்லோட தொடர்பு படுத்தி இதெல்லாமே போன சாப்டர்ல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இதெல்லாம் படிச்சோம். இப்ப அதுலயே வந்து அந்த சுப்ரீம் வில்லுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறதுக்காதான் மீள் பார்வை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் வந்து இந்த ஒரு அறநெறி மாறல்லாங்கிறது ஒழுக்க நெறி அறநெறின்னு சொல்லலாம். ஐடியல்லாம் இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஐடியல் முறைப்படி இருக்கல் அப்படிங்கிற பொருளுக்கு. So there is still left the moral law or the ideal, and these, the ideal is what to padichana, these appear forever sacred and intangible. Ippozhudhume idu pathina or punidamagavum unara intangible poduvana or tangible na ipo idu onnu irukku idu irukna na tatte adhu the metal idu or moodi ingra maari chinna or tumbler mooda koodiyadhu so idu per tangible peru. இப்ப அன்புங்கிற உணர்ச்சியோ நன்றிங்கிற உணர்ச்சியோ இந்த துரோகம்ங்கிற உணர்ச்சியோ அவநம்பிக்கைங்கிறது எல்லாம் இன்டான்ஜிபிள், தொட முடியாது. இவ்வளவு குழந்தைகள்லாம் நமக்கு கேட்போம், அப்பா அம்மாவை நீ எவ்வளவு விரும்புற, எவ்வளவு ஆசையா இருக்கு அப்படின்னு இப்படி கை காட்டும். அதை எப்படி மெஷர் பண்ண முடியும்? அதனால அது வந்து அது பேரு இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்டான்ஜிபிள், உணர முடியாத, தொட்டு உணர முடியாத, கண்டுணர் ஐந்து புலன்களால் உணர்ந்து கொள்ள முடியாதவை இன்டான்ஜிபிள். அப்ப இந்த மாரல்லாவும் சரி ஐடியலும் சரி ஒழுக்கத்துக்கு ஏதாவது ஒரு அளவு இருக்கா, அது என்ன அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இந்த கற்புங்கிற சொல்லே வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற நிலை தமிழ்நாட்டுல வந்துருக்கு. அதனால அது அந்த மாதிரி பேசினா வேடிக்கையா நம்ம சொல்ல முடியுமான்னு பாருங்க. அவங்க 100% கற்புடையவங்க 80% 90% எல்லாம் சொல்லுவாங்க. 1-0 அல்லது 100% அந்த காலகட்டத்துல, நான் இந்த காலகட்டத்துல சொல்லல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இதை அளந்து சொல்ல முடியாத ஒரு இன்டான்ஜிபிள் விஷயம். ஏன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா பரசுராமனோட தாயார் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணில் வந்து குடம் செய்வாங்க, செஞ்சு அப்பவே இது பண்ணி தண்ணி பிடிச்சி வருவாங்க. ஒரு நாள் குடம் செய்யும் போது அந்த ஆற்று நீர் யாரோ கந்தர்வனுடைய இது பண்ணோன்னா அழகா இருக்கானே நினைச்சோன்னா அந்த அன்னைக்கு மண் குடம் செய்ய முடியல, அப்படிதான் அதுல வரும். அப்ப அதை அவங்க கழுத்தை வெட்டி அப்புறம் அந்த திரௌபதி அந்த இதெல்லாம் மாறி வரும். அந்த பரசுராமர் கதையில அது வரும், அது தனி கதையா போகும். அதனால அந்த ஒழுக்க நெறிங்கிறத இவன் எண்ணத்தால், அதுதான் மனத்துக்கண் மாசி இளன் ஆதல் அப்படின்னு சொல்ற மாதிரி, அது வந்து இன்டான்ஜிபிள், எப்பொழுதும் புனிதமானது. அது எப்படி இருக்குன்னா, ஈவன் டு மெனி ஹூ திங்க் தெம்செல்ஸ் ஃப்ரீ. இப்ப நான் ஒரு சித்த புருஷன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் வந்து எல்லாத்தையும் அதுல இருந்து எல்லாம் நான் விலகிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த அறநெறியும் அந்த ஒழுக்க வாழ்வும் வந்து பார்த்தா ரொம்ப புனிதமானதும் புரிந்து கொள்ள முடியாததும் உணர்ந்து கொள்ள முடியாததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்து நம்மளுடைய சாதகங்கும் போது இப்ப பூர்ண யோகி என்ன ஆகும்னா, பட் சாதகா இஸ் கேஸ் டர்ன் ஆல்வேஸ் டு தி ஹைட்ஸ் வில் அபண்டன் தெம் டு ஹிம் ஆல் ஐடியல் சீக் இம்பர்ஃபெக்ட்லி அண்ட் ஃபிராக்மெண்டரிலி டு எக்ஸ்பிரஸ் ஆல் மாரல் குவாலிட்டிஸ் ஆர் ஒன்லி அ புவர் அண்ட் ரிஜிட் டிராவஸ்டி ஆஃப் இஸ் ஸ்பான்டேனியஸ் அண்ட் இல்லிமிட்டபிள் பர்ஃபெக்ஷன். இங்க வந்து நம்ம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய சில சொற்கள் இருக்கு. ஒரு பக்கம் அது புனிதம் உணர்ந்து கொள்ள முடியாத போல சிக்கல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்ப பாருங்க, நான் இந்த ரெண்டு வார்த்தை இதுல வருது, டிராவஸ்டின்னு வருது. பிராக்மெண்ட்ரி எல்லாத்துக்கும் வரும், டிராவஸ்டின்னா யாராலும் டக்குன்னு சொல்ல முடியுமா அதுக்குடைய பொருள்? சொல்லுங்க முனிஷ் ஐயா.
தசம ஸ்தானத்துல சொல்லுவோம் இல்லையா, புள்ளி புள்ளி விவரம் மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல சொல்லீங்க தானே? ஆமா, அது கிடையாது. ஒருவேளை மேத்தமெட்டிக்ஸ்ல வேற டேஞ்சபிள் இதெல்லாம் ஒரு சர்க்கிள் இருந்து அப்படி விலகி போறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அது கிடையாது. இது நான் இப்ப போட்டு காட்டுறவங்களுக்கு புரியும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து நிறைய சத்தியம் வாங்குறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அப்ப பணம் கொடுத்தோ இல்ல ஏதோ பொருளை கொடுத்தோ கொள்கை எல்லாம் போய் அந்த, அதாவது இப்ப வந்து எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க வேட்பாளர் ஆகணும் முதல் தகுதி என்னவா இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? ஒருத்தர் நான் வந்து ஒரு கட்சியில இது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் நிற்கிறேன், வேட்பாளரா நிற்கிறேன்னா முதல்ல நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கட்சிகளை எதை கேக்குது, எதை கொடுத்தா நமக்கு சீட்டு கிடைக்கும்? பணம் தான், பணம் கொடுத்தாலும் இது. அப்ப வந்து ஒரு காலத்துல ஜீவாக்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பொது உடைமைவாதி, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ எளிமையா இருந்திருக்காங்க. காமராஜர் கூட இருக்கும்போது கையில பணம் இல்லைன்னா சொல்லுவாங்க. கக்கனெல்லாம் வந்துட்டு மந்திரி பதவி இழந்த உடனே அவர் வந்து பேருந்துல போனாரு, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப வந்து நீங்க வேட்பாளர் ஆனால பாருங்க, ஒவ்வொருத்தரும் சில பேர் 616 கோடி அவருடைய சொத்தே வேட்பாளராக நிக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்ப பணம் போட்டு அவங்க வந்து பணத்துக்கு உள்ளவங்க தான் அப்படிங்கறதான் ஒரு நிலைமை. அப்போ எலெக்ஷன்ஸ் தட் வேர் எ ட்ராவஸ்டி ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ வந்து அது உண்மையான ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்துங்கிறது தான் ட்ராவஸ்டியுடைய ஒரே வார்த்தையா தமிழ்னு சொல்லலாம். சொல்லுங்க புவனேஸ்வரம்மா. சார், நீங்க சொல்ற ஜீவாங்கிறவரு குடிசையிலதான் இருந்தாரு சார், கடைசி வரைக்கும் வெளியில போய் வர்றதுக்கு ஒரே வெட்டி தான், ஒரு மீட்டிங் போறதுக்காக அதை துவைச்சு காய போட்டு காய போறதுக்காக காத்துட்டு இருந்தாரு. அப்ப வந்து காமராஜர் வந்து கூப்பிட வந்திருக்காரு, பார்த்துட்டு ரொம்ப நொந்து போயிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி கக்கனும் பாத்தீங்கன்னா இடம் இல்லாம மருத்துவமனையில புது மருத்துவமனையில தரையில பாயில படுத்துட்டு இருந்தது. எம்ஜிஆர் எதுக்கோ போனப்ப அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரூம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி கட்டில படுத்து வச்சிருக்கேன் போராடி இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொருள். அதே மாதிரி ஒரு முடி ஒரு சின்ன மூட்டையில 1 பைசா 2 பைசா எல்லாம் வச்சிருப்பாங்களாம் அவரு, நம்ம ஜீவானந்தம்ங்கிற அந்த தலைவர். அப்ப வந்து ஏதாவது டீக்கு அதுல இருந்து எடுத்துக்கலாம்னா பாட்டாளி மக்கள் காசு இதுல நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் 1 பைசா எடுக்க கூட யோசிச்சிருக்காங்க அந்த காலத்துல. அது அது ஒரு ஜனநாயகம். அவரு ஓடி ஒளிந்த காலமும் இருக்கு, ஏன்னா பொது உடைமை கட்சியை தடை பண்ணப்ப அவரு மறைந்திருந்த காலமும் ஒரு உண்டு, அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலம். வசனமா நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்களா? உங்களுக்கு அன்மியூட்ல இருக்கு. ஓகே, அப்ப வந்து டிராவஸ்டிக்கு நம்ம தமிழ்ல நல்லா தெரிஞ்ச ஒரு பாடல், அபயார் பாடிய பாடல், காண மயிலாட கண்டிருந்த. அடுத்தது நீங்க சொல்லலாம், பான்கோழி தானும் மதுவாக பாவித்து. பான்கோழி வந்து மயில் மாதிரி ஆடுனா அது எப்படி இருக்குன்னா இந்த டிராவஸ்டியா தான் இருக்கும், அது கேலி கூத்து பண்ற மாதிரி இருக்குமா? வா, இந்த மயிலோடைய தோகைகள் அதோடைய வட்ட மயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் எல்லாம் அப்படியே வான்கோழி பண்றதும் மயில் பண்றதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த காலத்துல சில பேர் அதை கூட பாடி ஷேமிங் சொல்லி வேற மாதிரி கொண்டு போகலாம், நார்மல் நிலையில அந்த மாதிரி இருப்போம், புரிஞ்சுக்கங்க. ஸோ வந்துட்டு இது படிக்கிறேன். இந்த சாதகா இஸ் கேஸ் டர்ன் ஆல்வேஸ் டு த ஹைட்ஸ். எப்பொழுதுமே அவர் பேர் உயரத்தில் உயரங்களில் இருக்கும் போது த சாதகா வில் அபண்டன் தெம். இப்ப தெம்ங்கிறது இப்ப இங்க என்னவா இருக்கும் இருக்கு? அப்போ அந்த ரெண்டும் சேர்த்து போட்டுருங்க. இறைவனுக்கு கவர்னர் தூக்கி எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்றது, கொடுத்தல், அவரிடம் வந்தப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்றது. இம்பர்ஃபெக்ட்லி அண்ட் ஃபிராக்மெண்ட்லி டு எக்ஸ்பிரஸ். அப்ப இந்த மாரல் ஆகட்டும் ஐடியல்ஸ் ஆகட்டும் என்ன பண்ணுவோம், இம்பர்ஃபெக்ட்லி டு எக்ஸ்பிரஸ், அதுக்கான வந்து
முழுக்க ஒழுங்கா வெளிப்படுத்த தெரியாது. பிராக்மெண்ட்லி டு எக்ஸ்பிரஸ், அது வந்து துண்டு துண்டா முழுமையாக அதனால எடுத்துக்க முடியும். அதனாலதான் பல ஒழுக்க நெறிகள் கேள்விக்குறியாவையா இருக்காது. காரணம் இதனாலதான் இப்ப கற்புங்கிறது விலகி போகுது. அது மாதிரி நீ யாரும் கற்புன்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நேத்து அம்மா நீங்க பேசிட்டு இருக்கும்போது பல மாற்றங்கள் ஏற்படும் போது விஷயமா சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. அதுல யோசிச்சு பாருங்க, பழைய படங்கள்லாம் பார்த்தா பழைய படங்கள்லாம் அவர் சமூகத்தை அதை காட்டுச்சுன்னு தான் சொல்லணும். யாருக்கு எடுத்தாலும் அவனுக்கு கட்டி வைக்கிறதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சுல ஒரு காலத்துல, யோசிச்சு பாருங்க. அது ஒரு பெரிய படமா புதிய படையாவே வந்துச்சு. ஒழுக்க நெறிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிருக்காங்க. புதிய பாதைங்கிற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கெடுக்கப்பட்ட பெண் வந்து அவகிட்ட வர மாதிரி எல்லாம் அவளே வந்து தன்னை கட்டிக்கோன்னு சொல்ற மாதிரி எல்லாம் வரும். அவனுக்கு வந்து நினைவு இல்லாம செஞ்ச ஒரு நிலை மாதிரி எல்லாம் அது ஒரு கதை போயிட்டு இருக்கும் சரிங்களா. அப்ப வந்து இந்த மாரல்ங்கிறது இம்பர்ஃபெக்ட்லி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் கிடையாது, பிராக்மெண்ட்லி டு எக்ஸ்பிரஸ். இது ஒரு படம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் மாரல் குவாலிட்டிஸ் ஆர் ஒன்லி எ புவர் டிராவஸ்டி அண்ட் ரிஜிட் டிராவஸ்டி. அப்போ புவர்னா ஒரு வளப்பம் இல்லாத, ஒரு செழிப்பு இல்லாத, ரொம்ப மோசமான ஒரு கேலி கூத்து, அல்லது ரிஜிட் டிராவஸ்டி அப்படின்னா ரொம்ப கெட்டுத்தான அவன கட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றதுலாம் ரிஜிட் டிராவஸ்டி அப்படிங்கிறது. ஆஃபீஸ் ஸ்பான்டேனியஸ் பெர்ஃபெக்ஷன் அண்ட் இல்லிமிட்டபிள் பெர்ஃபெக்ஷன். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பூரணத்தை வந்து அப்படியே இயல்பா வரணும், எல்லை இல்லாம வரணும். அப்பதான் நம்ம வந்து அதை போய் வந்து நம்ம என்ன புவர் அண்ட் ரிஜிட் டிராவஸ்டியா காட்டிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறேன். But the sadhaka, his gaze turned always to the heights, will abandon them to him whom all ideals seek imperfectly and fragmentally to express. All moral qualities are only a poor and rigid travesty of his spontaneous and illimitable perfection. The bondage to sin and evil passes away with the passing of nervous desire, for it belongs to the quality of vital passion, impulsion or drive of propensity in us, rajo guna, and is they extinguished with the transformation of the mode of nature. அப்ப இதுலயே வந்து ஏன்னா இது வந்து பகவத்கீதையிலையும் பார்த்துருப்பீங்க, இந்த பாவம்ங்கிறது இரும்பு விலங்கு, புண்ணியம் என்பது பொன் விலங்கு, ஆனா இரண்டுமே விலங்குங்கிற வார்த்தை அதுல வரும். அதை வந்து அந்த விலங்குங்கிறது பாண்டேஜ் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கும். இந்த விலங்குங்கிறது பாண்டேஜ் டு sin, the bondage to evil passes away with the passing of nervous desire. இது முதல் பத்திக்கு போயிடும். இப்ப நம்ம மூணு பார்த்துட்டு வரோம் இல்லையா, நர்வஸ் டிசைர் இருக்கு, சமூக நீதி பார்த்தோம், அப்புறம் இப்ப வந்து அறநீதிங்கிறத பார்ப்போம். அப்போ அந்த நர்வஸ் டிசைர்னா இந்த உடல் சம்பந்தப்பட்ட அந்த இச்சைகள் போகும்போது அந்த பாவம், அந்த மோசமானதுங்கிறதெல்லாம் கெட்டதுங்கிறதெல்லாம் அப்படி கழண்டு போய்விடும். இது ஒரு பக்கம். ஃபார் பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு, இட்னா அந்த பாண்டேஜ் டு சின் அண்ட் ஈவில், பிலாங்ஸ் டு த குவாலிட்டி ஆஃப் வைட்டல் பேஷன். அப்போ வந்து ஒரு பிராணத்துல இருக்க தீவிரமான ஆசை, எனக்கு அதை சாப்பிடணும், அதை செய்யணும், கெடுப்பது அந்த பெண்ணை நான் அனுபவிக்க வேண்டும் சொல்றதெல்லாம் அந்த வைட்டல் பேஷனா இருக்கும். அப்புறம் வைட்டல் இம்பல்ஷன், அது ஒரு தூண்டுதலா இருக்கும். ஆர் வைட்டல் டிரைவ் ஆஃப் ப்ராப்பன்சிட்டி, ப்ராப்பன்சிட்டின்னு ஒரு பக்கம் சாய்ந்து இருக்கு, ப்ராப்பன்சிட்டி இன்னஸ், இதெல்லாம் சேர்த்து என்ன ஆகும், ரஜோகுணம். அப்ப முக்குணங்கள் நம்ம சொல்லுவோம், தாமசீக குணம், ரஜோ குணம், அப்புறம் சாத்விக. அந்த வந்து தாமசீக குணம் என்பது ரொம்ப கீழானது, அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமானது, உறக்கத்திலேயே இருக்கிறது, செய்ய வேண்டிய செய்யாமல் தூங்காதே தம்பி பாட்கள் எடுக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தாமசீக குணம். கடைதனில் தூங்கியவன் உடல் இழந்தான், கல்வி பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படிங்கிற மாதிரி, படைதனல் தூங்கியவன் வெற்றி இழந்தால் கொண்ட கடமையை தனி தூங்கியவன் இது இழந்தான் புகழ் இழந்தான்னு பெருசா அடுக்கி இருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. அதெல்லாம் தாமசீக குணத்தோட லட்சணங்கள் அந்த பாட்டுல வரும், பட்டுக்கோட்டையார் எழுதின பாட்டு. அதே ரஜோ குணமே இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், ஃபுல்லா எல்லாம் வேகமா செய்யறது, ஆணவத்துல இருக்கிறது போட்டு அடிச்சு மிதிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது. ஆனா வீரமா செய்யறதுக்கு ரஜோ குணம் தேவை. அப்புறம் இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்றதுதான் சாத்விக குணம்.
யோசிச்சுமா பேலன்ஸ்னாப்போ வந்து வேகமும் இருக்கணும், அதே சமயம் டைனமிசமும் இருக்கணும், ஒரு பேசிலிட்டி மாதிரி ஒரு தாமசீக குணமும் இருக்கணும். எப்படின்னு கேட்டா எல்லாரும் நீங்க தூங்காம இருந்து பாருங்க அப்ப தெரியும். கண்டிப்பா 24 மணி நேரத்துல 1/3, 1/3 8 மணி நேரம் பொதுவா 6 மணி நேரமா இருக்கலாம், 5 மணி நேரம்லாம், 10 மணி நேரம் இருப்பாங்க அவங்க வயசை பொறுத்து அவங்க இதை பொறுத்து இருக்கு. ஆனா தூங்குறதுங்கிறது தாமசீக குணம், ஆனா தூங்குறதுதான் செல்போன் சார்ஜ் ஆகணும், நம்ம சார்ஜ் ஆகும் இல்லாட்டி அது கண்டிப்பா தூங்கி ஆகணும், இயங்கி கொண்டே இருக்கணும். அப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்துதான் வரும், அதை வந்து குணத்துல இது வரும். சொல்லுங்க வசனமா கை வச்சிருக்கீங்க சார். இங்க ரஜோ அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு, ராஜான்னு தமிழாக்கின மாதிரி இருக்கு. ஆமா அதுதான் வந்து கேட்கணும், ராஜகுணம் சொல்லிருக்காங்க, அந்த ரஜோ குணம் என்று இருப்பதுதான் பெட்டரா இருக்கும். அப்பா அப்ப அதை என்ன நான் கேட்குறது, இதெல்லாம் அரசனுக்கும் அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டுப்பாரு சரிங்களா. ஓகே அவர்கிட்டே கேட்கிறேன். அண்ட் இஸ் எக்ஸ்டிங்விஷ்ட் வித் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஆஃப் தட் மோட் ஆஃப் நேச்சர். அந்த முதல்ல வந்து பாசஸ் அவேங்கிற ஒரு வார்த்தையை கொண்டுறது, இது வந்து பாசஸ் அவேன்னு ஒன்று போட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்றாரு, எக்ஸ்டிங்விஷ்டுங்கிற ஒரு வார்த்தை போட்டாரு. நீங்கெல்லாம் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஏன்னா ரஜோ குணம் தீ மாதிரி, அதனால அந்த குணத்தை அழித்து விடுதல், அணைத்து விடுதல் பார்த்தா எப்படி அதை அணைக்கப்படணும், வித் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தட் மோட் ஆஃப் நேச்சர். அந்த நேச்சரோட மோடுங்கிறது இந்த இடத்துல ரஜோகுணம், அதை வந்து திருவுருமாற்றம் செய்தல். அப்ப நான் இப்படி கையை இது பண்ற கூட ரஜோகுணத்தில் பட்டதாக இருந்தாலும் ஆன்மீகமாக கை வைக்கிறதுதான் சரிங்களா. நீங்க பிரெஞ்சு மக்கள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் கொஞ்சம் முடிச்ச ஒரு லெவல் கொண்டு போலாம் பார்க்கலாம். அந்த ரெண்டாவது சென்டென்ஸ் வேணா அது வந்து புண்ணியத்தை பத்தி சொல்லுது, அதையும் சொல்லி அதுக்கு மிச்சத்தை இது பண்ணிக்கலாம். ஓகே பட் நெய்தர் மஸ்ட் பி தி ஆஸ்பிரன் ரிமைன் சப்ஜெக்ட் டு த கில்டட் ஆர் கோல்டன் செயின் ஆஃப் அ கன்வென்ஷனல் ஆர் அ ஹேபிச்சுவல் ஆர் மென்டலி ஆர்டர்ட் ஆர் ஈவன் ஹை ஆர் கிளியர் சாத்விக் வச்சு. அப்ப ரஜோகுணத்துக்கு அப்புறம் இருக்கிறது சாத்விக் வச்சு. சாத்விக்னா அந்த தாமசீக குணமும் ரஜோகுணமும் பேலன்ஸா இருக்கிறது, எதுவும் இல்லாம. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, கிருஷ்ணா வந்து அடிக்கடி சொல்லக்கூடியது, எனக்கு ரொம்ப தூங்குறவனும் பிடிக்காது, அப்புறம் ரொம்ப தூங்காம இருக்கணும் பிடிக்காது, ரொம்ப அள்ளி சாப்பிடணும் பிடிக்காது, பட்னி கிடக்கணும் பிடிக்காது, எல்லாம் மாடரேட் விதமாக இருக்கிறது. அந்த மாடரேட்டுங்கிறதுக்கு சரியான வார்த்தை வந்து சாத்விகம் புரிஞ்சுக்கோங்க. கன்வென்ஷனல் ஆர் ஹேபிச்சுவல் ஆர் மென்டலி ஆர்டர்ட் ஆர் ஈவன் ஹை ஆர் கிளியர் சாத்விக் நேச்சர் வச்சு. இப்ப வந்து இந்த சாத்விக் வச்சுக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் போடுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அந்த சாதகான்னு போட்டாரு, அந்த சாதகாவுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான் ஆஸ்பிரன்ட். ஞாபகம் வச்சு சாதகாங்கிறது வந்து ஒரு சன்ஸ்கிருத் வார்த்தை, சமஸ்கிருத வார்த்தை. ஆஸ்பிரன் அஸ்பயர் பண்ணக்கூடிய ஆர்வம் மிக்கவர் அந்த சாதகர் வந்து இங்க ஆங்கில சொல் போட்டுக்காரு. பட் நெய்தர் மஸ்ட் பி ஆஸ்பிரன்ட் ரிமைன் சப்ஜெக்ட் டு த கில்டட் செயின். சப்ஜெக்ட்னா அடிமைங்கிற பொருள் இங்க வரும், கில்டட் அப்படின்னா கொஞ்சம் பளபளக்கும் அந்த செயின், இந்த விலங்குங்கிற பொருள் தான் வரும். செயின் வந்து அழகா அந்த கோல்டன் செயின்னா ஒரு தங்க சங்கிலி, கழுத்துல மாற்ற சங்கிலி இல்லை. அன்னைக்கு சொல்றாங்க ஞாபகம் இருக்கா, அது நீ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீ வந்து நேர்மையா இருந்தா உன் கழுத்தில் நான் ஒரு தங்க சங்கிலியை போட்டு விடுவேன், நீ அதற்கப்போ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப மட்டும் இல்ல வரப்போற எல்லா ஜென்மத்திலும் என்னோட நீ பந்தப்பட்டு விடுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. கேட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா யாராவது, அம்மாவா இல்லையா சொல்லலாம். அமைதி பேரமைதி அடுத்தது வந்து அந்த நம்ம அனுமினின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துற அந்த ஜேர்னலுக்கு பேர் கோல்டன் செயின் தான் சரிங்களா. அது அழகா அந்த வார்த்தையை போட்டுருக்காங்க. கில்டட் செயின் ஆர் கோல்டன் செயின், அது தங்க விளக்கு. அதை தான் அப்பவே சொன்னேன், அதுல அந்த இரும்பு விளக்குங்கிற சொல்ல அவர் போடல, ஆனா பாண்டேஜ்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டாரு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் டு த கில்டட் ஆர் கோல்டன் செயின் ஆஃப் அ கன்வென்ஷனல் சத்விக் வர்ச்சியூ. அப்ப கன்வென்ஷனா அப்படியே தொடர்ந்து மரபாக வரக்கூடிய சாத்விக புண்ணியம் சொல்லலாம், வளர்ச்சிங்கிறது ஒரு நற்செயல் புண்ணியம் சொல்லலாம். ஆர் ஹேபிச்சுவல் சாத்விக் இது. அப்போ எப்பவுமே அப்படிதான் பாருங்க, போய் பேச மாட்டான், கொலை பண்ண மாட்டான், திருட மாட்டான், அவன் பழக்கத்திலே ரொம்ப நல்லவன். மென்டலி ஆர்டர்ட் சாத்விக் வளர்ச்சி, அப்ப மனதில் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சாத்விக
ஒரு புண்ணியமான ஒரு செயல்கள். ஆர் ஈவன் ஹை சாத்விக் வச்சு, ஆர் ஹை கிளியர் சாத்விக் வச்சு, ஒரு உயர்ந்த சாத்விக நிலை அல்லது தூய்மையான தெளிவான சாத்விக், இத்தனையும் இத்தனைக்கும் அவர் வந்து அடிமையாவதில்லை. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட சொல்லிருப்பாரு. நம்ம எல்லாம் அப்பா சாத்விகமா இருப்பா, ராஜசிக்கா இருக்காத, தாமசிக்கா இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அப்ப என்ன அதுக்கு, சரிப்பா நான் இல்லாமனா என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்லணும். தட் வில் பி அப்படின்னா அந்த சாத்விக் வேர்ச்சி வில் பி ரீப்ளேஸ் பை சம்திங் ப்ரொஃபவுண்டர் அண்ட் மோர் எசென்சியல் தேன் த மைனர் இன்அடிக்வேட் திங் தட் மென் கால் வேர்ச்சியூ. அங்க என்ன சொன்னாரு, ஃபிராக்மெண்ட்ரி டிராவஸ்டிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னாரு. எதுக்கு, இந்த சின் அண்ட் இதுக்காக சொன்னாரு, வேற ஈவிலுக்கு. இங்க என்ன சொன்னாருன்னா, அந்த வர்ச்சுக்கு வந்து என்ன சொன்னாங்க, மைனர் திங் இன்அடிக்வேட் திங், ஏதோ இந்த புண்ணியம் நர்ச்சைன்னு சொல்றது வந்து சிறிய ஒன்று, அப்புறம் வந்துட்டு இன்அடிக்வேட் பத்தாது, அது தக்க ஒன்றல்ல, போதிய ஒன்றல்ல, அதை வந்து மனிதன் வந்து புண்ணியம் நற்செயல்னு சொல்லிக்கிறான். அது அல்லாம எப்படி இருக்குன்னா, தட் வில் பி தட் வர்ச்சியூ சத்விக் வர்ச்சியூ வில் பி ரீப்ளேஸ் மாற்றாக சம்திங் ப்ரொஃபவுண்டர் ப்ரொஃபவுண்ட் ஆழமா அண்ட் மோர் எசென்சியல். அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இன்னடிக்குவேட் வர்ச்சியூங்கிறது ப்ரொஃபவுண்டா தான் இருக்கு, எசென்சியலா தான் இருக்கு, ஆனா அது தேவையான அளவுக்கு ஆழத்தில் இல்லை, மேற்போக்கா இருக்கு. அதனால சம்திங் ப்ரொஃபவுண்டர் அண்ட் மோர், அது மோர் எசென்சியல், அடிப்படையில இன்னும் அடிப்படையாக வர வேண்டும். அப்படி இருந்ததுன்னா அது சரியா இதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சரிங்களா. இன்னொன்னு சொல்லி முடிக்கிறார், அதான் ரொம்ப அழகான சொல், ஆராய்ச்சின்னு சொல்லலாம். தி ஒரிஜினல் சென்ஸ் ஆஃப் த வேர்ட் வாஸ் மேன்ஹுட். தமிழ்ல ஒண்ணு கேட்டிருக்கீங்களா, பிறன்மறை நோக்காத, என்ன சொல்றீங்களா, அந்த பேராண்மைங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறாரு பாருங்க. பிறன்மறை நோக்காத பேராண்மைங்கிறத மேன்ஹுட் போட்டுருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நற்செயல் செய்வதற்கு, ஒரு புண்ணிய செயல் செய்வதற்கு, அறநெறியோடு ஒரு ஆண்மை வேண்டும் அப்படிங்கிற பொருள் சொல்லுங்க. ஒரிஜினல் அந்த வேர்ச்சுங்கிற வார்த்தை விஆர்டின் வேர்னு வரணுமா, அதுக்கு பொருள் வந்து கரேஜ்ங்கிற பொருள் வரணும். நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்கு ரொம்ப தைரியம் வேணும்னா, ரொம்ப சொல்றவங்களுக்கு ரொம்ப தைரியம் வரணும். பொய் வந்து ஈஸியா சொல்றேன், ஐயா உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லி பொய் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனா உண்மை சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வரும். அப்போ அது சில நேரங்களும் அந்த உண்மை பேசுறது கஷ்டம் வரலாம், இல்ல யார சொல்றாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் வரலாம். ஆனா அதனால வந்துட்டு ஒரிஜினல் சென்ஸ், அப்போ தைரியம் ஒரு ஆண்மை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. தி ஒரிஜினல் சென்ஸ் ஆஃப் த வேர்ட் வாஸ் மேன்ஹுட், அப்போ ஆண்மை தன்மை இருக்கும். அண்ட் திஸ் இஸ் எ மச் லார்ஜர் திங், திஸ் இஸ் எ மச் டீப்பர் திங் தேன் த மாரல் மைண்ட் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்ப வந்து அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் உண்மையான ஆதியில இருக்கக்கூடிய பொருள், அடிப்படை பொருள் என்னன்னா அந்த வேர்ச்சுக்கு மேன் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடைசியில முடிக்கிறாரு, இந்த கல்மினேஷன். அப்ப இன்னொன்னு என்ன சொன்னாங்க, இட் இஸ் அங்க வந்து ப்ரொஃபவுண்டர் போட்டாரு, இங்க டீப்பர்ங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, அப்புறம் வந்து மோர் எசென்சியல் அங்க அடிப்படை போட்டாங்க, இங்க மச் லார்ஜர் போட்டாங்க, பெரிய நிலையிலும் ஒரு ஆழமான நிலையிலும். அப்ப அந்த மைண்ட், மாரல் மைண்ட் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர், அப்ப அறநெறிக்கின்ற ஒரு மனம் இருக்கும், அதற்கும் சில கட்டமைப்புகள் இருக்கும், அதை விட இது ஆழமானது, அதை விட பெரியதுன்னு சொல்றாரு. அப்பதான் அந்த மேன் குடுங்கிற அந்த ஒழுக்கத்துக்கு உண்டான சொல் பொருத்தமா இருக்கும். த கல்மினேஷன் ஆஃப் கர்மயோகா இஸ் எ எட் ஹையர் அண்ட் டீப்பர் ஸ்டேட் தட் மே பெர்ஹாப்ஸ் பி கால்ட் சோல்ஹுட். ஒரு புது சொல்லையே பயன்படுத்துறாரு பாருங்க, பயன்படுத்துறதுனால கொட்டேஷன் போறோம். யூஸ்வலா கொட்டேஷன் தான் அதுக்கு எதிராக ரொம்ப நல்லவப்பா அப்படின்னு சொன்னா பொருள் வேற, ஆனா இதுல வந்து வித்தின் கோட்ஸ் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல, ஆனா இங்க வந்து புது சொல்லை அவர் அறிமுகப்படுத்துகிறார். மேன்ஹுட் எல்லாரும் கேட்டதான் ஆன்மீக, அது தமிழ் எப்படி எழுதிக்கிறதான்னு பாத்தீங்களாமா, யாராவது சொல்ல முடியுமா, சோல்ஹுட்க்கு ஆன்மீக தன்மைன்னு சொல்லலாமா, ஐயா என்ன பண்ணிருக்காரு டாக்டர் ஜெகநாத் ஐயா, ஹலோ யாராவது சீக்கிரம் சொல்லுங்கள், நேரம் போய் கொண்டிருக்கிறது. மனித அறநெறிக்கு பதிலாக இடம் கொள்ளும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பொழிகின்ற சுதந்திரமான ஆன்ம நிலை மனித அறநெறிக்கு பதிலாக இடம் கொள்ளும் அப்படின்னு. அதுக்கு முந்தின கர்மயோகாவுடைய உச்சம் அல்லது முடிவுங்கிற வார்த்தையில வரணும்ல,
ஆமாங்க சார். அப்ப கர்மயோகத்தின் இலக்கு இதையும் விட உயரிய ஆழ்ந்த என்று சொல்லலாம். கர்மயோகத்தின் இலக்கு அதையும் விட உயரிய ஆழ்ந்த நிலையாகும். அதை ஆன்ம நிலை என்று சொல்லலாம். என்ன நிலை? ஆன்ம நிலை. அப்ப ஆன்ம நிலைங்கிறது சோல் மட்டும் நல்லா தமிழ் சொல்ல வரப்படுது. ஆண்மைங்கிறது மயில முடிஞ்சது, மை அப்படிங்கிற ஆண்மை பேர் ஆண்மை அப்படின்னு முடிக்கும். இது வந்து ஆன்ம நிலை அழகா சொல்றேன். ஓகே, கால் சோல் குட் ஃபார் த சோல் இஸ் கிரேட்டர் தேன் த மேன். ஏனென்றால் ஆன்மா என்பது மனிதனை விட உயர்ந்தது. ஃப்ரீ சோல் குட், திருப்பி அந்த வார்த்தை பயன்படுத்திக்கிறாரு. எ ஃப்ரீ சோல் குட் ஸ்பான்டேனியஸ்லி வெல்லிங் அவுட் இன் வர்க்ஸ் ஆஃப் சுப்ரீம் ட்ரூத் அண்ட் லவ் will replace human virtue. அப்ப வந்து அந்த ஆன்மீக தன்மை இருக்கு இல்லையா, ஆன்மீக இது வந்து ஸ்பான்டேனியஸ்லி வெல்லிங் அவுட். வெல்லுங்கிறது வந்து கிணறுங்கிற பொருள் இருந்தாலும் வெல்லிங் அவுட் அப்படி தண்ணி பொங்கி வர்றது, அது இயல்பா பொங்கி வரணும். அவுட் என்ன ஒர்க்ஸ் ஆஃப், நம்ம கர்மயோகத்தை பத்தி படிக்கலாம். அவுட் இன் ஒர்க்ஸ் ஆஃப் சுப்ரீம் ட்ரூத், எதனுடைய கடமை எதனுடைய வேலைகள்னா அந்த பரம மெய்ப்பொருளில் இருந்தும் சுப்ரீம் லவ் பரம அன்பு இறை அன்பிலிருந்து வரக்கூடிய அந்த பணிகளுக்கு இந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆன்மீக தன்மை வந்து அப்படி பொங்கி வருகிறது. துணையில ஊற்று மாதிரி ஊற்று அப்போ கிடைக்கிறது. வில் ரீப்ளேஸ் ஹியூமன் வெர்ச்சு, அது மனிதனின் அந்த புண்ணிய செயல்களுக்கு அது மாற்றாக அமையும் அப்படின்னு போடுறாங்க. இந்த பேராகிராஃப் இப்போதைக்கு முடியல, அதனால நம்ம வந்து நாளைக்கு அதை தொடங்குவோம். ஆனால் ஒரு அஞ்சாறு சென்டென்ஸ்ல முடியும். ரொம்ப அழகா இருக்கு. நம்ம பூரேஸ்வரமா நான் அறகுறையா காதல விழுந்தது வந்து இந்த விளக்கங்கள் நம்மள இன்னும் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா. அத்தனையுமே என்ன சொல்றீங்க சார், கொஞ்சம் முன்னாடி நீங்க பேசிட்டு இருந்தப்போ முழுமையா காதல விழுந்த. இப்ப மாறல இருந்து இதை பார்க்கும் போதே ரொம்ப புதுசா இருக்கு இந்த ஆன்மீகங்கிறது. இது அல்டிமேட்டா இருக்கு, இந்த விளக்கத்துக்கு அப்புறம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கரெக்டா? ஆமாங்க சார், நீங்க சொல்லாம இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இது வந்து ஒவ்வொரு மனசுல ஆன்மா அதனுடைய உண்மையான விஷயம் வெளியில வர்றதுக்கு சார் அத சொல்றாருன்னு தோணுது. அப்ப வந்து ஒருத்தருடைய ஆன்மா வந்து இன்னொருத்தருடைய ஆன்மா போல இருக்காதுல்ல? அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆன்மா வந்து அப்படி போனீங்கன்னா முடியவே முடியாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆன்மா ஒன்றுதான், அது பிரிப்ப. இப்ப அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு நல்ல முகம் பாக்குற கண்ணாடி, அது துண்டு துண்டா கிடைக்குது, அது சூரியனை வந்து பிரதிபலிக்கிறது. சூரியன் ஒன்னா நிறையவா? அதே மாதிரி நம்ம எல்லாம் இறைவனின் ஒவ்வொரு அந்த பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகள். அப்ப வந்து எல்லாமே ஒரு ஒண்ணு போலதான் சிந்திக்குமா? அது சிந்தனைங்கும் போது மைண்ட் வந்துடுவோம், சிந்தனை மைண்டுக்கு போயிடும், வந்துடும் பிசிக்கல் வந்துடும். அதெல்லாம் தான் இப்ப நான் வேகமா இருக்கேன். இப்ப இந்த கூட்டத்துல 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 21 பேர் போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விரலாலும் இந்த கைரேகையாலும் பல விஷயம் மாறி இருக்கும். அது வேற, அது சோலு போறதுக்கு சம்பந்தம் இல்லை. அதான் சோல் ஒண்ணுதான், அதனால சோல் ஒண்ணு போடுறாங்க. புரியுதுங்களா? சூப்பரா இருக்கு சார், சோல் கேட்டதே இல்லை, கேட்டதே இல்லை. அதான் அதான் செய்யறது. சொல்லுங்க மீராமா. வணக்கம் சார். ஆன்மா ஒன்று, மனம் வேறு வேறு. மனம் வேறு, உடல் வேறு, பிராணம் வேறு. அந்த காதலர்கள் படம் ஈருடல் ஓர் உயிர் எல்லாம் சொல்றாங்கல்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஓர் உயிர். ஓர் உயிர் தான் ஆன்மாவை பார்த்துக்கலாம். சிந்திக்கிறதுனால மனம் வேறு வேறு சிந்தனை, சிந்தனையை வச்சு அவங்களுடைய வேறுபடும். அதே மாதிரி புரிந்து கொண்டு வந்து வேற வேற ஏதோ. இப்ப 21 பேர் இங்க இருக்காங்கன்னா 21 பேர் வேற வேற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் புரிஞ்சுக்கிறது அதான், நான் இங்க மகேஷ் கிட்ட அடிக்க சொல்லு, மகேஷ் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
அடிக்கடி நாங்க கிண்டல் அடிச்சுக்குவோம், என்ன மோனா புரிஞ்சிட்டு படிச்சுட்டு புரிஞ்ச மாதிரி சொல்ற, நீங்களும் கேட்டுட்டு புரிஞ்ச மாதிரி போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வரலன்னு நினைக்கிறேன், அடிக்கடி அந்த குரூப்ல சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா, சொல்லுங்கம்மா. நீங்க நீங்க புரிஞ்சது வேற இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு பிறகு எங்களுடைய சிந்தனை வேறையா போகும் இல்ல, அப்போ வந்து அது என்ன விரியுது, அது ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும். ஆனா முக்கியமான இந்த பயில்களின் நோக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்க அவங்க அதை படிக்கணுமா, அன்னை சொன்ன மெத்தட்னா கொஞ்சமா படிங்க, அப்படியே ஊற போடுங்க, அது உள்ள இருந்து விதை போல் முளைத்து புரிதல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. புரிதல் என்பது ஒரு செடி மாதிரி முளைக்கும் அப்படிங்கிறாங்க, புதிய மூளை செல்கள் உருவாகும்னு சொல்றாங்க. சரிங்களா, அதை நோக்கிதான் நம்ம போனோம். இதுலதான் நிறைய பேர் வந்து ஆசிரமத்திலே சொல்லிருக்காங்க, நான் எந்த வகுப்புக்கும் போறது இல்லை, ஏன்னா அவங்க என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடுவாங்க, யாரு அந்த வகுப்பு எடுக்கிறாங்களோ அவங்க அதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடுவாங்க, அதனால நான் போறது இல்லை, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே படிச்சு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். என்னுடைய நெருங்கிய நண்பரே வந்து உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் சிந்தசிஸ் நானே படிச்சுக்கிறேன், எனக்கே புரியுது, உன் பேச்சை கேட்டு நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்ன நண்பர்களாக இருக்காங்க. சரியா, அதனால அது வந்து ஒரு நம்ம என்ன பண்றோம்னா, அதனால உடன் பயில்தல்ங்கிற சொன்னதுக்கு காரணமே அதுதான். என்னுடைய புரிதல், என்னுடைய கப்ப, என்னுடைய லென்ஸால எனக்கு என்ன கருவி இருக்கோ அதை வச்சுட்டு புரிஞ்சு நான் சொல்ல முயற்சி பண்ணுவேன். சரிங்களா, எல்லாம் சேர்ந்து படிப்போம். அது என்னன்னா, இப்ப ஒரு இதே வந்து நம்மளா படிக்கும்போது இவ்வளவு படிச்சிருப்போமான்னு தெரியல, இப்ப நம்ம 200-212 பக்கத்தை தாண்ட போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளா படிச்சிருப்போம், இந்த 20-21 பேர்ல எத்தனை பேரே படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. நானே படிச்சிருப்பேன், சத்தியமா சொல்ல முடியும், ஏன்னா ஒரு கட்டாயம் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, போய் முடிப்போம் நம்ம படிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதான், கமிட்மெண்ட். சார் இது வந்து ஒரு நாவல் மாதிரி படிச்சுக்கிட்டே போறது இல்ல சார். ஆமா, இது வந்து நிறுத்தி 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 படிக்கணும். நீங்களே சொல்லி கொடுத்தா கூட நாங்க ஒரு தரத்துக்கு 4 தரம் படித்தாதான் எங்களுக்குள்ள மனசுல வரும். இல்ல, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் படிக்க போறது இவ்வளவுன்னு தெரியும், 7 தரம் படிச்சுட்டு வாங்க, இல்ல 21 தரம் சொற்கள் வந்து மாயாஜாலம் பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம், மாற்றமே இல்லை. பாக்யலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா. சார் நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து படிச்சே இருக்க மாட்டோங்க சார், அப்படியும் சரி படிக்கலாம்னு எடுத்தா கூட ஓ இதெல்லாம் நமக்கு புரியாது அப்படின்னு விட்டுருவோம் சார். இப்ப எவ்வளவு புரியுது இல்லைங்களாம்மா, இன்னைக்கு இப்போ நீங்க லைஃப் டிவைன் வகுப்பு அந்த இது பண்றீங்க, பல வகுப்புகள்லாம் இது பண்ணும் போது அரவிந்தரோட எழுத்துக்கள் அப்படி அப்படி கையை பிடிச்சு கூட்டிட்டு போதா இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார், அதான் சொன்னாங்க சார். இப்ப அந்த புரிதல நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள உண்டு பண்ணிருவாங்க, அந்த செல்கள்ல உற்பத்தி பண்ணிருவாங்க. இன்னைக்கு நம்ம தாண்டி போயிருந்தோம். சொல்லுங்கம்மா மகனேஸ்வரம், திருப்பி கை உயர்த்திருக்கீங்க சார். நீங்க நம்மளா படிச்சிருக்கிறத விட பயந்துட்டு ஒடுங்கிருவோம். நீங்க ஒரு ஒரு நூல் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அதுலயே சிந்திக்கிறதுக்கு ஆசை வருது, அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடுறதுக்கு ஆசை வருது, அப்போ நிறைய அவரோட எல்லாத்தையும் படிக்கலாமான்னு தோணுது. அதுதான் அது மாதிரி அது கொடுக்குறீங்க சார், அதுதான் முக்கியம். நம்ம ஆசிரம பள்ளியிலே அதுதான் சொல்லுவோம், நம்ம வந்து எதையும் திணிக்கிறது எல்லாம் கிடையாது, அந்த அறிவு வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவதுதான் ஆசாரின் வேலை, அதுதான். நீங்க எல்லாருக்கும் இன்னொரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நீங்க நம்ம யூடியூப்லயே நிறைய விஷயத்துல வந்து இப்போ ரங்கநாத்ல இருக்காரு இல்லையா, ஆசிரம்ஸ் நாலேஜ்ல சிந்தசிஸ் விளக்கியிருக்காரு, லைட் டிவைன் விளக்கியிருக்காரு, அந்த நாராஜிந்தனுடைய பேசும்போது சிந்தசிஸ் நீங்க படிக்கலாம். இவ்வளவு நான் வந்து ரொம்ப நீளமா சொல்லிட்டு அவர் என்ன சுருக்கமா வேகமா கவர் பண்றாரு, நீங்க அதையும் வந்து படிச்சுட்டு வா, கேட்டுட்டு வரலாம். சரிங்களா, தமிழ்ல சொல்லுவோம்ல, கற்கல நாயினும் கேட்க. சோ 6:43 ஆகிவிட்டது, இப்ப வந்து நிறைவு செய்கிறோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம், அனைவருக்கும் நன்றி வணக்கம்.